ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் 2024 இந்த வருஷம் சென்னையில் திருவிடந்தை பீச்சில் நடக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த கைட் ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கைட் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்க திருவிடந்தை பீச்சில் தான் நடந்தது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். இங்கே கேஷ் கவுண்டர் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 200 ரூபா டிக்கெட்டு, சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 வயசு கீழே இருக்கும் ஃப்ரீ. அவங்க இந்த மாதிரி டேக் கொடுத்தாங்க, அந்த டேக்கை நம்ம எடுத்துகிட்டு நேராக உள்ள என்ட்ரி போட்டு போகலாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பொருட்காட்சி மாதிரி போட்டிருக்காங்க, நிறைய ஸ்டால்ஸ் போட்டு பிஸ்னஸ் பொருட்காட்சி மாதிரி போட்டு நிறைய. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணால் தான் நீங்கள் வெளியாகவே போய் பார்க்க முடியும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் தீவு திடல் அந்த மாதிரி இடத்துலலாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி கான்செப்டில் தான் இதுவும் போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் கம்பல்சரி நீங்கள் இந்த ரூட் வழியாக போய் தான் ஆகணும். ஒரு வழியாக இந்த ஒரு கூட்டத்தில் வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணி 2 ரவுண்டு இதுக்குள்ளேயே சுற்றி வெளியே வரலான்னு பார்த்தா அங்கேயும் வெளியே வந்து உங்களுக்கு ஏதாவது கேம்ஸ்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதாவது ட்ரை பண்ணுவோமேன்னு பார்த்தோம். ஸோ ஃபிஷ் இன் த பவுல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணாங்க பசங்க, ஆனால் அவங்க ஒரு பவுல் வந்து வின் பண்ணிட்டாங்க. சரி, போகும்போது அதையும் ஒன்று வாங்கிட்டு எதிர்பார்க்காத விதமாக நடந்துடுச்சு. வெளியே போனீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு இந்த தீவு திடல் தாங்க ஞாபகப்படுத்தும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு இருந்துச்சு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரர் ரவுஸ், பேய் வீடு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் ஃபுட் ஃபெஸ்டிவலும் தான் சேர்ந்து நடக்குது. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கைட் ஃபெஸ்டிவல் அமோகமாக நடந்துகிட்ருக்கு. நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸை நம்மளால் அங்கே பார்க்க முடியுது. இந்த கைட் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸை காட்டியிருக்காங்கங்க. நம்ம ஒரு கைட்ஸாக கிட்ட போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே பர்ஃபார்மன்ஸும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த காத்தாடியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு தனி ஸ்கில்லே வேணுங்க. ஸோ இந்த கைட் ஃபெஸ்டிவல்ன்றது சும்மா ஏனோ தானோ நடக்கிறது கிடையாதுங்க. ஸோ நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸாக காட்டுறாங்க. ஸோ வின் நல்லா பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கான வின்னிங் மெடல் கண்டிப்பாக இருக்கும். இதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் டே நியூஸில் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இங்கே பக்கத்தில் பாருங்கள், சின்ன பசங்க அதுவும் இங்கே ஃபாஸ்ட்டாக பறக்கிற அந்த காத்தாடி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ நமது தேசிய கொடியோடைய ஒரு காத்தாடி பறக்குது, அதுலேயும் நம்மளுடைய ஆள்க தமிழ் போட்ட ஒரு ஜல்லிக்கட்டு காளையோட இந்த இதை பார்க்க நல்லா இருந்துச்சு. நிறைய இருக்குங்க, ஏகப்பட்ட கேரக்டர்ஸுங்க, அதுவும் நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ். ஸோ அதாவது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தீம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நிறைய பாயிண்ட்ஸ் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ட போக போக தான் தெரியுது. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு, ஃபிஷ்ஷஸ்க்கான ஏரியான்னு நினைக்கிறேன் அது. அது மட்டும் இல்லாமல் டைகர் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் 3 டைகர்ஸ்லாம் பார்த்தோம். பார்க்க நல்லா இருந்துச்சு, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபிஷ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா தாங்க நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, அதுவும் அந்த சி பேஸ்டு கேரக்டர்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. நிறைய ஃபிஷ்ஷஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த திமிங்கலத்துலேருந்து ஷார்க்கு, ஆக்டோபஸ், கோல்டு ஃபிஷ் கூட இருந்துச்சு. ஸோ நடுவில் இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸும் அப்பப்போ வந்துட்டு போச்சு. இதெல்லாம் வந்து லாங்லேருந்து பார்க்குறத விட கிட்ட போய் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருக்குது பார்க்கவே. என்ன ஒரே ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நல்ல வெயில். ஸோ நம்ம சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குடவனை எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா இந்த வெயிலில் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம், சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவோம்.
ஸோ காத்தாடி ஃபெஸ்டிவல் நடுவில் பார்த்தீங்கன்னா காத்தாடி மாதிரியே ஒரு மக்கள் உட்கார்ற இடத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, பட் ஆல்ரெடி இடம் ஃபுல்லு. சரி, அப்படியே நேராக பீச்சுக்கு போய் ஒரு ரவுண்டு போடுவோன்னு சொல்லிட்டு பீச்சில் ஒரு ரவுண்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எதிர்வெயில் அடிக்க ஆரம்பித்ததுனால ஸோ வியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இங்கேருந்து பார்க்க தான் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் சன்லைட் ஆப்போசிட்டில் அடிக்கிறதுனால நம்மளால் ஒரு சைடாக தான் பார்க்க முடியுது. பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. இந்த வாட்டி இந்த கைட் ஃபெஸ்டிவல் வேறு லெவல். ஏன்னா இந்த பக்கம் கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது, ஒரு பக்கம் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஷோவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மியூசிக் ஷோக்கு தனி டிக்கெட்டுங்க, ஸோ இந்த டிக்கெட்டில் பார்க்க முடியாது. இங்கே ஃபாரினர்ஸும் வந்திருக்காங்கங்க இந்த கைட் ஃபெஸ்டிவலில். முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கைட் ஃபெஸ்டிவல் பற்றி அந்தளவுக்கு தெரியலனாலும் நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தோன்னா அங்கங்கே ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க ஒரு தீம் சூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த தீமில் தான் அவங்களுடைய ஃபுல் காத்தாடியும் இருக்குது. ஸோ இவங்க சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு திமிங்கலம் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஃபிஷ் வெரைட்டியில். ஸோ இந்த இது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சில ஃபிஷ்ஷஸும் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கலர் ஃபிஷ் நினைக்கிறேன். ஸோ நடுவில் நடுவில் இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸும் இருக்குங்க. ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில டைமிங் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல, திடீர்னு வராங்க, கொஞ்ச நேரம் அந்த காத்தாடியை பறக்க விட்டுட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. என் கண்ணுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஷ்ஷஸ் தாங்க நிறைய இருக்குது. ஸோ மேஜர் தீம் அதுதான் இருக்கும் போல். இங்கே பாருங்கள் ஆக்டோபஸ் இருக்குது. இங்கே இங்கே இருக்கிற திமிங்கலம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த திமிங்கலம் இங்கே வந்து ஒரு மரம் கூட கிடையாதுங்க, ஆனால் கீழே உட்காந்துட்டுருக்கு அத்தனை பேருக்கும் அந்த ஒரு திமிங்கலம் நிழல் தருதுங்க. ஸோ பார்த்துக்குங்க அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்துச்சு பாருங்கள், நிறையா இந்த ஜங்கிள் கேரக்டர்ஸ்லாம் இங்கே இருக்குது. மங்கி இருக்குது, டெடி இருக்குது. ஓகே, வர்த்து தான், 200 ரூபீஸ்க்கு வர்த்து தான். பட் என்னென்னா நம்ம நிறைய கிட்ட போய் பார்த்தா தான் நல்லாயிருக்கு பார்க்க. லாங்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு ஏதோ அங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் அதுவே நீங்கள் கிட்டே போய் பார்க்குறீங்க, ஒரு ஒரு கேரக்டர்ஸும் பார்க்குறீங்க, ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டும் என்னென்ன இது வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுங்க, 18th August முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் அதோட. ஸோ தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கினாங்க, நீங்கள் என்ன கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து 500 ml 30 rupees. இந்த கொடுமையை போய் எங்கே போய் சொல்கிறது. ஃபெஸ்டிவல் முடிஞ்சிட்டு நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் நம்ம அந்த தீர்வு திட்டல் பொருள் காட்சி தான், எல்லா ரைடுமே வச்சுருக்காங்க. நீங்கள் காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க உங்களோட கிட்ஸோட. ஸோ இந்த கைட் ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட் இயரும் கண்டிப்பாக இங்கே தான் நடக்கும். ஸோ உள்ளே நடந்து வரவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீப் மூலயமா கொண்டு வந்து விட்டு போகிறாங்க. இது என்ன விஷயம்னு எனக்கும் தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் நான் அந்த மாதிரி எந்த ஒரு டிக்கெட்டும் பார்க்கல. ஓகேங்க, ஸோ ஒரு வழியாக கைட் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடுச்சு, பார்த்தாச்சு. பட் நாங்கள் கிளம்ப போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், கடற்கரையில் அப்படியே இப்படி மண்ணில் அப்படி உக்காந்துக்கிட்டு எத்தனை கைட்ஸ் பறக்குது அப்படின்னு இங்கே வந்து பார்க்கும்போது அருமையாக இருக்குங்க. அதுவும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கூட்டம்னா கூட்டம் அந்த மாதிரி ஒரு கூட்டம்ங்க. இந்த கைட் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துன்னா ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுருங்க. நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய சேனலை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி சென்னையில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸுமே மோஸ்ட்டாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நியூ யூடியூபர்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதோட இந்த ஃபெஸ்டிவலை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா, ஸோ பார்க்கிங்க்கு வேணும், காரில் வரீங்க பார்க்கிங் வேணும்னா கொஞ்சம் ஏர்லியராக வாங்க. லேட்டாக வந்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது, பட் நீங்கள் நிறைய கிலோமீட்டர்ஸ் நடக்க வேண்டியிருக்கும். ஸோ நன்றிங்க.